தினமும் பூத்துக்கொண்டே இருக்கிற இங்க பாருங்க ஹைபிரிட் செம்பருத்தி. இந்த பதிவை பாக்குற நீங்க பொதுவாவே மாடி தோட்டத்துல பறவைகள் வர வைக்கிறதுக்கும் அதுக்கு ஏதாவது ஃபுட் வைக்கிறதுக்கும் இல்ல தண்ணி வைக்கிறதுக்கும் திரும்பவும் விதைகள் போட்டு கொடி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த பச்சை மிளகா அவரைக்காய் தக்காளி எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கோத்தமன். இன்னைக்கு வந்து நீங்க நான் மாடி தோட்டத்துல என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற டெய்லி ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து சிட்டுக்குருவிகள் தினம், உலக சிட்டுக்குருவிகள் தினம். இந்த சிட்டுக்குருவி வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி காலையில நியூஸ்ல பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து தோணுச்சு, நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்கோமே, நம்மளும் இதுக்கு ஒரு முன்னோடி மாதிரி, இதுக்கு ஒரு கூடு மாதிரி கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. என்னோட டாட்டர் வந்து கொஞ்ச நாள் காம்படிஷன் ஏதோ அட்டன் பண்ணாங்க ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு ஸ்மால் பாட் பெயிண்டிங் பண்ணாங்க. அந்த பாட்டை வந்து நான் இந்த சிட்டுக்குருவிக்கு கூட அமைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. சரி, உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கே பொதுவா சரி இல்ல நார்மலான எல்லாருக்குமே சரி பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவை பாக்குற நீங்க பொதுவாவே மாடி தோட்டத்துல பறவைகள் வர வைக்கிறதுக்கும் அதுக்கு ஏதாவது ஃபுட் வைக்கிறதுக்கும் இல்ல தண்ணி வைக்கிறதுக்கோ முயற்சி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட்ல அவசியம் பதிவு பண்ணுங்க. நான் பொதுவாவே காகத்துக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் டெய்லியும் உணவு வச்சிருவேன். அதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட மேக் பண்ணேன், ஆனா டைம் இல்லாததுனால நான் அதை வந்து ஷேர் பண்ணல. ஆனா நீங்க வந்துட்டு இந்த வெயில் காலத்துல பறவைகளுக்கு ஃபுட் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களால முடிஞ்ச ஃபுட்ஸையும் வாட்டரையும் வந்து அதுங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க. அதுங்கள் பறவைகள் நம்ம வளர்க்க வளர்க்க பறவைகள் பெருக பெருக காடுகள் அழிவதும் தடுக்கப்படும். ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்க கொடுக்க விலாகோட டைமும் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால நான் வந்துட்டு இப்போ அந்த பானை இருக்கு பாத்தீங்களா, அந்த பானைக்கு வந்துருவோம். அந்த பானையை வந்து நான் ஓட்ட போடுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரூவால மட்டும்தான் ப்ராப்பரா வந்து ஓட்டையை ஷார்ப்பா போட முடியும். அதனால நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ட்ரில் எல்லாம் பண்ணா அதிர்ச்சியில பானை உடஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரியே அந்த ஸ்க்ரூவை வச்சு ஒரு மத்துக்கட்டையில கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட்டு குருவி உள்ள வந்து வந்துட்டு போகணும் பாத்தீங்களா, அதுக்காக ஒரு ரவுண்டு ஓட்டை வந்து நான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து ஸ்டிஃபா வந்து நம்ம வைக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்கு வந்து வேஸ்ட் எலக்ட்ரிக் ஒயர். இப்ப இந்த வேஸ்ட் எலக்ட்ரிக் ஒயரை பயன்படுத்தி இந்த பானையை வந்து நாம மாடி தோட்டத்துல எதையாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ஃபியூச்சர் வாக்ல அதுல என்ன விதமான பறவைகள் வந்தது, நான் சிட்டுக்குருவிக்காக தான் கட்டுறேன், அதுல என்ன விதமான பறவைகள் ஃபியூச்சர்ல வந்ததுன்னு அவசியம் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அப்படியே இந்த பிளாக்ல வந்து கொஞ்சம் காய்கறிகள்ல நிறைய இருக்கு மாடியில, அதையும் அறுவடை பண்ணி பூக்களையும் அறுவடை பண்ணி உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இப்போ பிளாக் உள்ள இங்க பாருங்க தக்காளி எல்லாம் கொத்து கொத்தா இருக்கு. இதை வந்து பறிக்கலாம். நீங்க கிட்ட காட்டுங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. மேல கூட பெருசு பெருசா வந்துட்டே இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் இருக்கு, எடுக்கலாம்.
க்ளோஸ் அப்ல இங்க ஒண்ணு தாவுன இருக்கு செரி டொமேட்டோ பச்சை மிளகாயெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு சிலது காய்ந்த மிளகாயாக மாறி இருக்கு. அதை அப்படியே விட விட செடி வந்து வாடும். அதனால நான் அதை பறித்து ஒரு தட்டில் ஓரமாக மாடியில் காய வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டி காஞ்சிட்ருக்கும். நம்ம டே டு டே பேசிஸில் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே ஒரு செடி இருந்துச்சு, இங்கே இதோ இங்கே பாருங்கள். நம்ம இப்போ இந்த பழுத்த மிளகாய்கள்லாம் பறிக்கலாம், பறித்து இந்த தட்டில் போடலாம். அப்போ இங்கே வாங்க இதோ இருக்கு பாருங்க, இதுலையும் பழுத்த மிளகாய்களை பறித்து நாம் மாடியில் ஒரு ஓரமாக ஒரு தட்டில் போட்டிங்கன்னா அது பட்டுக்கு காஞ்சிட்டே இருக்கும், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண முடியும். பக்கத்தில் தினசரி ஒன்று ரெண்டுன்னு பழுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் டப் ஒன்று வச்சு மாடிட்ட போட்டுட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு காஞ்சிட்டே இருக்கும். அவரைக்காயெல்லாம் காய்ச்சி முடிஞ்சிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, நிறைய வந்து முளைக்க போட்டிருக்கேன். திருப்பியும் இந்த சீசனில் கிடைக்கும். இதெல்லாம் சொத்தையாக இருக்குது பாருங்கள், இதுலேயே போட்டுடலாம். நம்ம இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து நாம் காய்ந்த மிளகாய் கொஞ்சம் எடுத்தோம், பழுத்த மிளகாய், அப்புறமா தக்காளி, கொஞ்சமாக அவரைக்காய். இப்போ பச்சை மிளகாய் நிறைய தேவைப்படுது. ஒரு கவரில் இருக்கு பாருங்க, இதை வந்து நாம் அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கணும், டைம் இல்லை, அதனால இதுலேயே இருக்கு. சின்ன கவர் தான் பாருங்க. பாருங்க உடஞ்சி தொங்குது, அதுல இருந்து மிளகாய் வந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கிளைகள் உடஞ்சிருக்கப்போ ஒரு குச்சி வச்சு நம்ம மேலே கட்டி விட்டோம்னா அது அப்படியே ஒட்டிக்கும். இதுல கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு, சத்துக்கள் குறைபாடா என்னன்னு தெரியல. ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன், அதை போய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஒரு பெரிய தொட்டி, இதில் ஒரு சாமந்தி இருந்துச்சு, இதில் நிறைய மிளகாய் இருக்குது பாருங்கள். பெரிய தொட்டிகளில் நம்ம மிளகாய் செடி வளர்க்கும்போது நிறைய அறுவடை எடுக்க முடியும். இதில் நிறைய சின்ன சின்னதாக வேற வந்துட்டே இருக்குது பாருங்கள், இது எடுத்தாலே வருது. இதில் எந்த நோய் தாக்குதலும் இல்லை. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதை நம்ம கையிலே எடுக்கலாம். லேண்டிலெல்லாம் கையில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துக்கலாம். ரெண்டு கையே பத்தலன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஸ்பீடான அறுவடை. இங்க பாருங்க, இதை இப்படி கமத்தி பார்த்தா தான் மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க வளர்ந்துருக்குன்னு தெரியும். ஏன்னா எல்லாமே பச்சையா இருக்கும். இதில் ஒரு சிலதெல்லாம் சின்னதாக இருக்குது, அதை வந்து நம்ம விட்டுட்டு அடுத்த செடிக்கு போயிடலாம். அப்படியே வாங்க, ஒரு செடி இருக்குங்க இங்கே, இங்கே இதை ரொட்டேட் பண்ணால் தான் இதை எடுக்க முடியும். இங்கே பாருங்க, இதில் நிறையா பழுக்குது,
பழுத்ததெல்லாம் நம்ம அப்படியே விட்டுடலாம். மீதிலாம் கொஞ்சம் பெருசாயிட்டு இருக்கு. இது பாருங்க, புளிச்சு மோர் தெளிச்சாலே இந்த மிளகாலாம் நல்லா வருது. அந்த செடிக்கு போலாம். இது ஒரு பெரிய க்ரோ பேக். ஆக்சுவலி இதுல மரமே வளர்க்க முடியும். ஆனா இதுல வந்து புதினா வச்சு பாருங்க, ரெண்டு தடவை ஹார்வெஸ்ட் முடிச்சாச்சு. வெங்காயம் வந்து ஏதோ சரியா வராத மாதிரி தெரியுது. இதுல நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு மண்புழு உரம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு மேலாக்கமா கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஏதாவது வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இந்த புதினாவை வந்து நான் கட் பண்றேன். கட் பண்ணிட்டு எடுத்தாச்சு. இதில் காஞ்சதெல்லாம் வந்து நாம எடுத்துட்டு இங்கே கொஞ்சமாக புதினா இருக்கு, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இல்லை, நிறையவே இருக்கு. இப்போ நீங்கள் வச்சுக்கலாம். தேவையானதுக்கு மட்டும்தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இங்கே வாங்க, கிட்ட கம்மிங்க. இந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து அலுமினியம் ஃபாயில் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம உருவி போட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது வந்து 1 வீக் ஆனாலும் அதே ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. அவசரத்துக்கு நம்ம புதினா யூஸ் பண்ணோம்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். இங்கெல்லாம் இருக்கு பாருங்க, இதுவே மோர் தென் எனஃப் தான். ரொம்பலாம் இது நீண்டு வளர்ந்துருச்சுன்னா யாருக்காவது நான் கொடுக்க தான் செய்யணும். உற்பத்திக்கு நல்லா வளருதுன்னா மாடியில் அதிக விளைச்சல் இந்த புதினாவும் தக்காளியும் ஒன்று தட்டை இல்லை வைக்கிறதுக்கு, அதனால தான் கீழே வைக்கிறோம். எல்லாத்தையும் கட் பண்ண முடியாது, இவ்வளோதான். ரோஜா பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போதுமே பூக்கள் வந்துட்டே இருக்கும், ஆனால் புதிய தளிர்கள் தான் வராது. இங்கே பாருங்கள், இதில் கூட 3 முட்டு இருக்கு. அதனால தான் ஏதாவது நான் ஃபெர்டிலைசர் ஷேர் பண்ணுவேன் எப்போதுமே தளிர்கள் வர்றதுக்கு. இப்போ பாருங்க, ஒரு செடியிலே 3 பூ இருக்கு, இன்னும் அங்கெல்லாம் இருக்கு, போய் எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து தினமும் பூத்துக்கொண்டே இருக்கிற இங்க பாருங்க ஹைபிரிட் செம்பருத்தி, இதையும் நாம இதுல வச்சிடலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தா எல்லோ கலர் பாருங்க, அப்படியே அங்க போங்க ஆரஞ்சு கலர். ரெட் கலர் செம்பருத்திக்கு வந்து நான் ஒரு ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பூக்கிறதுக்கு, அவசியம் உங்க கூட ஷேர் பண்றேன். இதுல கொஞ்சம் பூச்சிகள் வந்திருக்கு. வெயில் காலம் வந்தாலே இந்த செம்பருத்திலாம் மாவு பூச்சிக்கு ஆளாயிடும். தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க ஐஸ் வாட்டர்ல. இப்போ வேற எங்க பூக்கள், அங்க ரோஜா பூக்கள் இருக்கு, அங்க போலாம். ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் வெரைட்டி, இது ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு என்ன வெரைட்டின்னு. இது பட்டன் ரோஸ் தான். இது ஒரே நாளில் 3 பூக்கள் வருது பாருங்க, இருந்தாலும் திரும்ப திரும்ப முட்டை. இங்கே பாருங்க, இதோ என்னோட சேனல்ல நான் நிறைய ஃபெர்டிலைசர் ஷேர் பண்ணியிருக்கேன், அவசியம் பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து பன்னீர் ரோஸ், இதுவும் தினம் தினம் பூக்கக்கூடியது தான். இதுல இருந்து புதிய புதிய தளிர்கள்லாம் வருது. இங்கே பாருங்க ரோஸ் கலர்ல, இதுவும் ஃபியூச்சர்ல நல்லா பூக்கும். சென்னையில் வந்து இன்னைக்கிலருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்றது அப்படின்னா, ஏதோ ஒரு புயல் ஃபார்மா இருக்கான் சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால்ல. இந்த காத்தெல்லாம் அடிக்குது, ஆனா ஒரு மாதிரி ஈரப்பதமே இல்லாம ஒரே ஹாட்டா இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலும் பாருங்க, நம்ம வந்து காலையிலேயே நான் வந்தேன் மாடிக்கு வந்து ஸ்ப்ரேயர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி போட்டு எல்லா செடிகளையும் ஈரப்பதமா ஸ்ப்ரே பண்ணிட்டு போனேன். இப்ப பாருங்க, நம்ம அறுவடையில
பூக்கள் அறுவடை பண்ணோம். அது கூடவே புதினா, புதினாவை வச்சதும் பூக்கள் வந்து மறையுது. இன்னொரு தட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மூணு தட்டு நிறைய நம்ம அறுவடை எடுக்க முடியும். இந்த பச்சை மிளகாய், அவரைக்காய், தக்காளிலாம் நல்லாவே வருது. தக்காளி தான் சூப்பராக வருது எனக்கு. இப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு தக்காளி காயை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாய் அவரைக்காய் வந்து அறுவடை பண்ணணும். இப்போ இன்னைக்கு வந்து பாருங்க, நாம சிட்டுக்குருவிக்கு ஒரு கூடு உருவாக்கணும் மண்பானையில். நான் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னோட டாட்டருக்கு வந்து ஒரே ஆர்வக்கோளர் ஆயிடுச்சு. நான் வந்து காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாங்க. காட்டன் பாக்ஸ்னா வந்து அட்டைப்பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்டைப்பெட்டியை யூஸ் பண்ணி கூட நிறைய பேர் குருவிகளை வளர்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் பக்கத்து வீட்டுக்காரங்களே ஒருத்தவங்க அந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணி குருவிகள் வந்து கூடு கட்டுது. ஸோ நம்ம பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட பசங்களுக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் செய்யும் போது அந்த நல்ல விஷயங்களை நம்ம பசங்களும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த விஷயம் எப்போதும் படிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இன்னைக்கு விலாகில் நம்ம சிட்டுக்குருவிக்கு கூடு கட்டணும், கொஞ்சமாக காய்கள் அறுவடை பண்ணோம். ஒரு சூப்பரான ரெண்டு ஃபெர்டிலைசர் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வ்ளாகில் நான் மேலே கொண்டு வந்தேன். ஆனால் இதுவே ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டதுனால நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவசியம் நாளைக்கு வ்ளாகை செக் பண்ணுங்கள். அந்த ரெண்டு ஃபெர்டிலைசர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.